முதலாவது பாடம், எம் வாழ்வை மாற்றக்கூடிய முதலாவது காரியம், அல்லாஹ் சோதிப்பான். இதை உணர்ந்தே ஆக வேண்டும். அல்லதி கலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் படைத்ததன் நோக்கமே உங்களை சோதிப்பதற்காகத்தான். சோதனையிலிருந்து யாரும் விதிவிலக்காக மாட்டார்கள். பாவிகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் சோதிக்கப்படுவார்கள் என்றால் நபிமார்கள் ஏன் சோதிக்கப்பட்டார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான் என்று. அல்லாஹ் சோதிப்பான். சோதனைக்காகத்தான் இந்த உலகம். சோதனையில் இரண்டு உண்டு. ஒன்று அல்லாஹ் கொடுத்து சோதிப்பான், இன்னொன்று அல்லாஹ் எடுத்து சோதிப்பான். அல்லாஹுடைய விதியை பொறுத்தவரை கொடுப்பதும் சோதனைதான், எடுப்பதும் சோதனைதான். சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய விதியை பொறுத்தவரை கொடுப்பதும் சோதனைதான், எடுப்பதும் சோதனைதான். ஆழமாக உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் கொடுக்கின்ற செல்வம் சோதனை, அல்லாஹ் கொடுக்கின்ற ஏழ்மை அதுவும் சோதனை, அல்லாஹ் கொடுக்கின்ற கண்ணியம் அதுவும் சோதனை, அல்லாஹ் கொடுக்கின்ற இழிவு அதுவும் சோதனை, அல்லாஹ் கொடுக்கின்ற சுகம் அதுவும் சோதனை, அல்லாஹ் கொடுக்கின்ற நோய் அதுவும் சோதனை. இப்படி அல்லாஹ் உலகத்தில் எதை கொடுத்தாலும் எதை எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது சோதனைதான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனிதனை அல்லாஹ் சோதித்தால் எதை கொண்டு? கண்ணியத்தை கொண்டு, அருள்கொடைகளை கொண்டு. இந்த மனிதன் சொல்கிறான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று. அதே நேரத்தில் அல்லாஹ் அதே மனிதனை சோதித்தால், ஃபக்கதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை குறைத்து அவன் சொல்கிறான், ஃபயகூலு ரப்பி அஹானன், என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று. சுப்ஹானல்லாஹ். மனிதன் கேட்பதில்லை, ஏன் சோதிக்கிறான் என்று. எப்போது செல்வம் கிடைக்கும் போதோ, கண்ணியம் கிடைக்கும் போதோ, பதவி கிடைக்கும் போதோ, அல்லாஹ் அருள்கொடைகளை கொடுக்கும் போதோ அவன் கேட்க மாட்டான், ஏன் அல்லாஹ் எனக்கு இதை கொடுக்கிறான் என்று. கேட்பானா? கேட்பானா? எப்போது கேட்பான்? காசு குறைந்து விட்டால், சம்பளம் குறைந்து விட்டால், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டால், உறவினர் யாராவது மரணித்து விட்டால் அவன் கேட்பான், ஏன் அல்லாஹ் எனக்கு மட்டும் இதை செய்கிறான் என்று. மனிதா உனக்கு அல்லாஹ் கொடுத்தானே அதுவும் அது போல்தான், அல்லாஹ் எடுத்தானே அதுவும் அது போல்தான். இந்த இரண்டு நிலையிலும் நீ எப்படி நடக்கிறாய் என்பதை அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான். கொடுக்கும் போது அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறாயா, எடுக்கும் போதும் அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறாயா என்று அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வை கவனியுங்கள். எல்லாம் கொடுக்கப்பட்டது நபி யூசுஃபுக்கு ஆரம்ப காலத்தில். யார் அவர்கள்? நபியுடைய மகன், நபியுடைய மகன், நபியுடைய மகன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் யார்? இஸ்ஹாக். அவருடைய மகன் யார்? யாக்கூப். யாக்கூபுடைய மகன் யார்? யூசுப். சுப்ஹானல்லாஹ். அல் கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம் இப்னு அல் கரீம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், கண்ணியமானவரின் மகன் கண்ணியமானவர், கண்ணியமானவரின் மகன் கண்ணியமானவர், கண்ணியமானவரின் மகன் நபி யூசுப் என்று சொல்வார். நபிமார்களின் வம்சத்தில் பிறக்கிறார். ஒரு நபியின் குழந்தையாக இவ்வளவு பெரிய அருள்கொடை. 11 சகோதரர்கள் தனக்கு, தந்தையின் நேசம் தன் மீது, அழகான குணத்தோடு, அழகோடு. என்ன அழகு! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிஅராஜுடைய பயணத்தில் நபி யூசுஃபை நான் பார்த்தேன், அல்லாஹ் அவன் படைத்த அழகில் பாதியை நபி யூசுஃபுக்கு கொடுத்திருந்தான். அவ்வளவு அழகு. அந்த அழகை அல்லாஹ் கொடுத்தான், குடும்பத்தை கொடுத்தான், கண்ணியத்தை கொடுத்தான். கொடுத்ததை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடமிருந்து நீக்குகிறான். எந்த குடும்ப உறவு எந்த நபியின் மகன் என்பது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருக்கொடையோ, அந்த தந்தையை விட்டு அல்லாஹ் பிரித்தான் நபி யூசுஃபை.
சகோதரர்களுடைய நேசத்திற்கு ஏங்கினார்கள், பிரித்தான் அல்லாஹ். கிணற்றில் தூக்கி வீசப்பட்டார்கள், ஒரு நபி கிணற்றில். கிணற்றில் வரக்கூடிய வழிப்போக்கர்கள், வியாபாரிகள், இவர்களை சந்தையில் விற்போம் என்று சகோதரர்களிடத்திலே விலை பேசி ஒரு அற்ப கிரயத்திற்கு, மதிப்பில்லாத காசிற்கு நபி யூசுப் சகோதரர்களாலே விற்கப்படுகிறார். அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் ஒரு குழந்தை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? மிஸ்ருக்கு அழைத்து செல்லப்பட்டு சந்தையில் ஒரு நபி அடிமையாக விற்கப்படுகிறார். இந்த அடிமையை விலைக்கு வாங்குபவர் யார் என்று ரப்பல் ஆலமீன் ஒரு அரசவையில் மந்திரியாக இருக்கக்கூடியவருக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். நபி யூசுஃபை வளர்ப்பதற்கு மனைவி இடத்திலே கொண்டு சென்று சொன்னார்கள், இவரை கண்ணியப்படுத்துவோம், எமக்கு வேலையாளாக பயன்படுத்துவோம், எம்முடைய மகனாக கூடியவர்களை வளர்ப்போம் என்று தன்னுடைய மனைவிக்கு அறிமுகப்படுத்தி யூசுஃபை தன்னுடைய வீட்டில் சேர்த்தார்கள். எந்த வீட்டில் நபி யூசுஃப் சேர்க்கப்பட்டாரோ அந்த வீட்டிலேயே, அந்த பெண்ணாலேயே அல்லாஹ் சோதித்தான். தவறான இச்சைக்காக அழைக்கப்பட்டார். நீண்ட நிறைய சம்பவம். அதற்கு பிறகு, சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் சம்மதிக்காததால் சிறையில் நபியை அல்லாஹ் தள்ளினான். ஒரு சிறைச்சாலையில் ஒரு நபி பல ஆண்டுகள் உதவி கேட்டும் மறுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல வழிகளில் நபி யூசுஃபை சோதித்தான். மீண்டும் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான், இழந்ததை மீண்டும் கொடுத்தான். அந்த அரசவையிலேயே ஒரு அமைச்சராக ஆகக்கூடிய வாய்ப்பு. எந்த சகோதரர்கள் விரட்டினார்களோ அந்த சகோதரர்களை உதவிக்காக கையேந்தி அவர்களுக்கு முன்னால் நிற்கும்படி அல்லாஹ்க்கினான். இப்படி எல்லா சோதனைகளையும் அல்லாஹ் நபி யூசுஃபுக்கு கொடுத்தான். இந்த எந்த சோதனையிலும் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் அல்லாஹ் எனக்கு இதை செய்கிறான் என்று கேட்கவில்லை. ஏன்? இது அல்லாஹ் படைத்த உலகம், இது அவனுடைய விதியின்படி இயங்கக்கூடிய உலகம். இதில் எதை அவன் நாடுகிறானோ அதை செய்வான், எதை அவன் நாடவில்லையோ அதை செய்ய மாட்டான். அதில் ஏன் என்று கேட்கக்கூடிய உரிமை இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த படைப்பிற்கும் கிடையாது.